காஞ்சிபுரத்தில் அத்திவரதர் வைபவம் 1/7/2019 முதல் தொடங்கி தற்போது வரை தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. காஞ்சிபுர பகுதியில் உள்ள பள்ளிகளுக்கு 13, 14 மற்றும் 16 ஆகிய 3 நாட்கள் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் ஏற்கனவே அறிவித்திருந்தபடியும் மன்மிகு முதல்வர்கள் 16 மற்றும் 17 ஆகிய 2 தினங்களில் விஐபி தரிசனம் கிடையாது என்பதை அறிவித்துள்ளார்கள். அது தவிரவும் தற்போது அர்ச்சகர்கள் மற்றும் இந்து சமய அறநிலைத்துறை ஆலோசனையின் அடிப்படையிலும் அவர்களை கலந்தாலோசித்தும் 17ஆம் தேதி தரிசனம் குறித்து அறிவித்திருந்தார்கள். அதன்படி இந்து சமய அறநிலைத்துறை அவர்களின் அறிவுறுத்தலும்படியும் அர்ச்சகர்கள் அவர்கள் கலந்தாலோசித்ததன் அடிப்படையிலும் 17ஆம் தேதி தரிசனம் இல்லை என்று அறிவிக்கப்படுகிறது. 16ஆம் தேதி வரைதான் பொதுமக்கள் பக்தர்களுக்கான தரிசனம் இருக்கிறது. 16ஆம் தேதி இரவு அந்த கால நீட்டிப்பு ஏற்கனவே இப்போ வந்து நம்ம 18 மணி நேரம் தரிசனம் செய்கிறது, 11 மணி வரையும் தரிசனம் செய்கிறது வந்து எவ்வளவு க்ரௌடு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வந்து அடுத்து 2 மணி நேரம் இல்லை 3 மணி நேரம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். சராசரியாக 2 மணி வரை அந்த தரிசன நேரம் கூடுதலாக பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டு இரவு 2 மணி வரை கூட தரிசனம் செஞ்சுருக்காங்க நேற்றெல்லாம். ஸோ அந்த கால நீட்டிப்பு இன்னும் அதிகப்படுத்தப்படும். 16ஆம் தேதி மட்டும் எவ்வளோ மக்கள் அன்றைக்கி 16ஆம் தேதி வர்றாங்களோ அத்தனை மக்களும் 16ஆம் தேதி பார்த்து நான் இரவே பார்த்து செல்வதற்கான அனைத்து வழிவகையும் செய்யப்பட்டு 17ஆம் தேதி காலை முதல் தரிசனம் இருக்காது. ஏனெனில் 17ஆம் தேதி இரவு அத்திவரதர் அவருடைய ஒரிஜினல் அந்த பிளேஸ்க்கு வந்து வைக்கப்படுவது அந்த அனந்தசரஸ் குளத்தில் வைக்கப்பட வேண்டிய கட்டாயத்தில் உள்ளதாலும் அது குறித்த சம்பிரதாய சடங்குகள் நிறைவேற்றப்பட உள்ளதாலும் 17ஆம் தேதி காலை முதல் தரிசனம் கிடையாது. இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்ம சேனல் இருந்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அதோடு மட்டும் இல்லாமல் லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்க. கூடவே உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட் பண்ணுங்க.